Hi guys, welcome back to my channel. எப்படி தானோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா who is entrepreneur? What is the meaning of entrepreneur? Entrepreneur னு நாம யார சொல்றோம் அப்படினு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். What is entrepreneur? Entrepreneur அப்படினா ஒரு தொழில் முனைவோர் அப்படினு சொல்லிட்டு தமிழ்ல நம்ம சொல்லுவோம். Entrepreneur அப்படினா ஒரு வாப்பா பண்ணிட்டு இருக்க அவங்களோட தகப்பன் பண்ணிட்டு இருக்க தொழில அவங்களோட பிள்ளைகள் பண்றது ஒரு entrepreneurனு சொல்ல மாட்டாங்க. ஒரு விஷயத்தை ஒரு பிசினஸை நம்மளே உருவாக்குறது, நம்ம தான் அந்த ஒரு பிசினஸ்க்கு ஸ்டார்ட் அப்பா இருக்கணும், நம்ம தான் அந்த பிசினஸை வளரத்துக்கு சக்சஸ் ஆகும் ஆக்கணும். அது வந்து நம்ம இப்போ ஒரு அம்பானின்னு சொல்லிட்டு ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு டாட்டா ரட்டன் தாத்தா இருக்காங்க அப்படின்னா ரட்டன் டாட்டாவோட மகனோ அதுக்கப்புறம் அவங்களோட பேரனோ அந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களை போய் நம்ம வந்து என்டர்பிரனர்னு சொல்ல மாட்டோம். ரட்டன் தாத்தா வேணா நம்ம வந்து என்டர்பிரனர்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் முடியாத விஷயத்த சக்சஸ் ஆகி காட்டுறது, அதுவும் நம்ம தான் அந்த ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், இன்னொருத்தவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்க கூடாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்டர்பிரனர் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வந்து சக்சஸ் ஆகணும், ஒரு பிசினஸ் தான். பட் அந்த பிசினஸ் வந்து நம்மளுக்கு முன்னாடினா நம்மளோட வாப்பாவோ தாத்தாவோ இவங்க பண்ணிட்டு இருக்க தொழில அவங்க பண்ணிட்டு இருக்க பிசினஸ நம்ம எடுத்து பண்றோம் அப்படின்னா, நம்ம போய் அந்த பிசினஸ பண்றோம் அப்படின்னா அவங்களை வந்து என்டர்பிரனர்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ஒரு பிசினஸ நம்மளே உருவாக்கி இருக்கணும், நம்ம தான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் உள்ள எல்லா ப்ராசஸையுமே நம்ம தான் பண்ணிருக்கணும், அவங்கள தான் என்டர்பிரனர்னு சொல்லுவாங்க. இப்போ எங்க பாப்பா வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க அப்படின்னா நானும் போய் அதே ஷாப்பிங் கடை அதே ஒரு கடையை போய் நான் ரன் பண்றேன் அப்படின்னா நான் ஒரு என்டர்பிரனர் கிடையாது. நான் ஒரு விஷயத்த புதுசா நான் அந்த ஃபீல்டு விட்டு ஒரு வேற ஃபீல்டுல ஒரு டஃபான ஒரு ஃபீல்டுல நான் அந்த ஒரு விஷயத்த வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னா அப்பதான் நான் ஒரு என்டர்பிரனர். எனக்கு வந்து யார் ஹெல்ப் கிடையாது, நான் தான் எல்லா விஷயத்தையுமே நான் தான் பண்ணிருக்கணும். ஒரு ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே நான் பண்ணியிருந்தா தான் அவங்க தான் ஒரு என்டர்பிரனர். யாரோட துணை இல்லாம இன்னொருத்தவங்க பண்ணிட்டு இருக்க விஷயத்த பண்ணாம நம்ம அந்த விஷயத்த ஃபுல்லா எல்லா விஷயத்தையுமே நம்ம பண்ணிருக்கோம்னா அவங்கள தான் என்டர்பிரனர்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்துல என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் நிறைய விஷயங்கள் நம்ம இந்தியால இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு என்டர்பிரனர் ஆகுங்க. இன்னொருத்தவங்களை பார்த்து ஒரு விஷயத்தை காப்பி அடிச்சோ இல்ல இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து அந்த ஒரு விஷயத்த இப்ப என்னோட அப்பா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் போய் அந்த ஒரு பிசினஸ பண்ணி வளர்க்க முடியும். ஆனா நான் ஒரு விஷயத்த உங்களோட ஃபியூச்சர் கோலை டிபெண்ட் பண்ணி நீங்க உங்களோட ஃபியூச்சர்ல நீங்க என்ன பண்ணணும். இப்ப எங்க பாப்பா வந்து ஒரு ஷாப்பிங் கடை வச்சிருக்காங்கன்னா நானும் போய் ஷாப்பிங் கடை வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ்ல நான் அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஷாப்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லெட் இருக்குமான்னு தெரியல. இன் ஃபியூச்சர்ல இதுக்கப்புறம் எல்லாமே ஒரு இ-காமர்ஸ் ஆன்லைன பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால என்டர்பிரனர்னா இப்ப நிறைய பேர் ஆன்லைன் இன்டர்நெட் வேர்ல்ட்ல தான் நிறைய பேர் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு என்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். யாரோட ஹெல்ப் இல்லாம நீங்களே அந்த ஒரு விஷயத்த சொந்தமா முயற்சி செஞ்சு ஜெயிச்சு வாங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் டெக்னிக்கல் ஃபீல்ட்ல என்ன சப்போர்ட்டா இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். என்டர்பிரனர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நீங்களே புதுசா உருவாக்கி அதுல சக்சஸ் அடையணும், அதுதான் என்டர்பிரனர். அதுவும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன் ஃபியூச்சரை நோக்கி எல்லாரும் நகருங்க. இப்ப இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நகலாம். ஆனா இப்போ எனக்கு இன்னைக்கு அத்தியாவசியமா எனக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு எனக்கு இந்த விஷயத்த பண்ணாதான் எனக்கு மணி தேவைப்படும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே ஃபியூச்சருக்குள்ள விஷயங்களையும் சேர்ந்து அது கூட பண்ணுங்க. அப்பதான் நீங்க வந்து இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாம உங்களால வாழ முடியும். அப்படின்னா டெக்னாலஜி ரிலேட்டடா இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிசினஸ் எப்படி ஆன்லைன்ல கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மூவ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க வந்து இன் ஃபியூச்சர்லயும் நீங்க வந்து கஷ்டப்படாம இருக்கலாம். ஏன்னா இனிமே எல்லாமே டெக்னாலஜி தான். அதனால டெக்னாலஜி ரிலேட்டடா போங்க. என்டர்பிரனர் அப்படின்னா நீங்க அந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களாலையும் எல்லா விஷயங்களையும் நீங்களும் ஒரு என்டர்பிரனர் ஆக முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்டர்பிரனர் அப்படின்னு என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மீ.